எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பட்டி அதிரசம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கருப்பட்டி அதிரசம் போடுங்கம்மா, கருப்பட்டி அதிரசம் போடுங்கம்மான்னு நேற்று கூட பாருங்கள் கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்காக இன்றைக்கி கருப்பட்டி அதிரசம் தான் செய்ய போகிறோம். அது வந்து ரொம்ப வேலையெல்லாம் இல்லை, சாதா வெள்ளத்தில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற அந்த பெல் பட்டனையும் அமுத்தி வைங்க. அப்படியே ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் எட்டுக்கு ஒன்று நாங்கள் போட்ட இட்லியை செஞ்சு பார்த்துட்டு நாங்கள் அம்மா எட்டுக்கு ஒன்று இட்லி செஞ்சு பார்த்தா சூப்பராக வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று கூட ஒருத்தர் நாங்கள் போன வருஷம் போட்ட அதிரசம், அதாவது வெள்ளத்தில் செஞ்ச அதிரசத்தை செஞ்சு பார்த்தாங்களம்மா, ரொம்ப நல்லா வந்திருக்குமான்ருக்காங்க. ஒருத்தர் மட்டும் எப்போவோ சொல்லியிருக்கிறாங்க, அம்மா கொஞ்சம் ஹார்டாக இருக்குதுன்னு இருக்காங்க. அந்த ஹார்டாக இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது எப்போவுமே நீங்கள் அதிரசத்தை எண்ணெய்க்கில் போட்ட உடனே ரெண்டு சைடு திருப்பி விட்டுட்டு அந்த லைட்டாக கலர் வந்தோடனே எடுத்துருங்க. உள்ளே வந்து அந்த மாவு இருக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா தான் அந்த சூடு இருந்து உள்ளே சூடு இருக்கும், ஆற 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 அந்த மாவு வெந்துடும். அந்த ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா அது உள்ளெல்லாம் நல்லா வெந்து இப்படி உடச்சோம்னா நம்ம கடையில் மாதிரி நல்லா பொது பொதுன்னு கொட்டும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப வேக விட்டுட்டிங்கன்னா ஹார்டாயிரும். அதனால் வேக விடாமல் சீக்கிரமாக கலர் வந்தோடனே எடுத்துருங்க. வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லாமே. நீங்கள் நாலு வாட்டி செஞ்சீங்கன்னா உங்களுக்கே வந்துடும். இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்டால் கருப்பட்டி அதிரசம் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் கேட்குறது தான் எங்கள் அம்மா செஞ்சு தராங்க. அதனால் இனிமேல் எங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரணும்னாலும் நான் வந்து வீடியோ கடைசியில் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கமெண்டில் கேட்டு கொடுங்க. இப்போல்லாம் அம்மா வந்து, அம்மா இது செஞ்சு கொடுமா, ஆசையாக இருக்குமா, ரொம்ப வருஷம் ஆச்சுமா இதை சமைச்சின்னு சொன்னாலாம் செய்யவே மாட்டேங்கிறாங்க. அதனால் இனிமேல் நானும் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வேறு ஒரு பேரில் எங்கள் அம்மா கிட்ட வந்து கமெண்டில் கேட்க போகிறேன், அம்மா இது செஞ்சு கொடுங்க அது செஞ்சு கொடுங்கன்னு கேட்க போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் வேறு எந்த டிஷ் எல்லாம் தெரியாதோ அந்த மாதிரி என்ன அம்மா செஞ்சு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதையுமே வந்து கமெண்டில் போடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன டிஷ் எல்லாம் வேணுமோ அதெல்லாமும் செஞ்சு வீடியோவாக காட்டுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நாங்களும் கேள்விப்படாத புது புது டிஷ்ஷாக இருந்தாலும் அப்படியே எனக்காக போட்டு விடுங்க, அதை அப்படியே சமைக்கும் பொழுது நாங்களும் சாப்பிட்டு பார்த்துக்குறோம். பாருங்க எவ்வளோ குறை சொல்கிறாங்கன்னா, நான் செய்கிறது வரை இவங்க தான் சாப்பிட்றாங்க, வேற யாருக்கும். பாருங்க எப்படி குறை செய்கிறாங்கன்னு. இப்போ வாங்க இப்போ அது எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாம். அது கருப்பட்டி அதிரசம் பண்ணுறதுக்கு நம்ம அரிசி அளந்துக்கலாம். இந்த டம்ளரில் மூணு டம்ளர் எடுத்தோம்னா ஒரு கிலோ வரும் கரெக்டாக. இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் நான் அளந்து காட்ட போகிறேன். பாருங்கள் ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கிறேன். இது வந்து அரை கிலோ அரிசி. இப்போ இதை நல்லா கழுவி ஒரு மணி நேரம் ஊறுனா போதும். நான் இப்போ கழுவிட்டு காட்டுறேன். ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேன். இது ஊறட்டும், ஒரு மணி நேரம் ஊறட்டும், நான் அரைக்கையில் காட்டுறேன். பாருங்கள் நம்ம அரிசி ஊற வச்சு நல்லா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வேண்டாம். இப்போ அதை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். இப்போ நம்ம அரிசியெல்லாம் இது இந்த வடிகட்டியில் போட்டாச்சு. பாருங்கள் தண்ணியெல்லாம் வடியுது. இப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தோம்னா தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கிரும். இதை வந்து நிறைய பேர் துணியில் கொட்டி அப்படியே உணர்த்தி விடுவாங்க, அந்த ஈரம் போக. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ தண்ணி வடிஞ்சிருச்சு பாருங்கள். மாதிரி கீழெல்லாம் ஒரு தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் இருந்தாலும் வடிஞ்சிடும். இப்போ மிச்சி சாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஓரளவு நல்லாவே அரைச்சாச்சு. இதை சலிக்கணுங்கிறது கூட இல்லை, நாங்களாம் சளிக்க மாட்டோம். இருந்தாலும் உங்களுக்காக லைட்டாக ஒரு சளிச்சு காட்டுறேன். ஏன்னா நீங்கள் வந்து குருணையோடு அப்படியே போட்டுட்டிங்கன்னா அதிரசம் ரொம்ப குறை குறைப்பாக இருக்கும். அதனால் நான் லைட்டாக உங்களுக்கு சளிச்சு காட்டுறேன். சலடை வந்து மூணு சலடை கொடுத்துருப்பாங்க. மூணு சலடையில் நல்ல பெரிய கண்ணாக எது இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க, அதுதான் அதிரச சலடைன்னு சொல்லுவாங்க. இதை சளிச்சுக்கலாம். கட்டியெல்லாம் உடச்சு உடச்சு விட்டுருக்காங்க. இது எல்லாமே சளிச்சாச்சு. இது கூட மாவுதான் பாருங்க, கட்டி கட்டியே இருக்குது. அவ்வளோ ஒன்றும் குருணையெல்லாம் இல்லை. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டா அதில் குருணையே இருக்காது. நல்லா ஆனால் அரைச்சிக்கணும். ஒரு தடவையிலே நல்லா அரைச்சிட்டிங்கன்னா சளிக்க தேவையில்லை. பாருங்கள் இந்த இத்தனோண்டு இருக்குது.
அதுவும் கூட அதுலேயும் கூட இன்னும் கூட வேறு மாவு இருக்குது வேறு. அதனால் நான் வந்து ஒரே அரவையில் அரைச்சி நான் பாவு காய்ச்சி ஊற்றிக்குவேன். சரி, உங்களுக்காக நான் சளைச்சி கட்டியிருக்கிறேன். இதே மாதிரியே எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாமே அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு கடைசியாக இருந்ததை சளிக்காமல் நான் போட்டுக்கிறேன். சளைச்சி அடித்து நம்ம எந்த பாத்திரத்தில் பாவு காய்ச்சி வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன். பாருங்க, நல்லா இருக்குது மாவு, நல்லா கரெக்டாக இருக்குது. நம்ம இதை வந்து இப்போ நல்லா பொது பொதுன்னு தான் இருக்குது பாருங்கள். இதை எதுக்கு துணியில் கொட்டி ஆற வச்சு காய வச்சு அரைக்கணுங்கிறது இல்லை. நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் நான் வச்சுக்குவேன். பாவு காய்ச்சதுக்குள்ள இது காஞ்சி போயிடக்கூடாது. இப்போ இந்த ஈரப்பதம் போயிடாமல் நல்லா அமுத்தி வச்சுருவோம். மூடி வச்சுட்டிங்கன்னா தான் இந்த ஈரமாக இருக்கும். இதுக்கு பாவு காய்ச்சதுக்கு அரை கிலோ அரிசி போட்டிருக்கிறோம். அரை கிலோ பனங்கருப்பட்டி வாங்கியிருக்கிறோம். இதில் வந்து அரை கிலோவும் போட வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப வந்து இனிப்பாக இருக்கும். கருப்பட்டியில் வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும். அதனால் அரை கிலோ போடுறதுனால போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கட்டி எடுத்து வைக்க போகிறேன். மீதியை இப்போ எல்லாத்தையும் பாவு காய்ச்ச போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நச்சுட்டு பாவு காய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நச்சு எடுத்தாச்சு. இப்போ பாவு காய்ச்சிக்கலாம். பாவு காய்ச்சலுக்கு பாத்திரம் வச்சுருக்குறேன். இப்போ அதில் வெள்ளத்தை கொட்டிக்கலாம். இந்த டம்ளரில் தான் நான் அரிசி இழந்தேன். இதே டம்ளர் தான் அந்த நான் அரிசி இழந்தது. ரெண்டு ஒரே அளவு டம்ளர் தான். அதனால் அதே டம்ளரில் கால் டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். இது கரையை விட்டு வடிகட்டிக்கணும். இதில் வந்து தூசி அழுக்கு ஏதாவது இருக்கும். அதனால் இது கொஞ்சம் கரையிட்ட வடிகட்டிக்கலாம். வெள்ளம் கரைஞ்சிருச்சு, இப்போ வடிகட்டிக்கலாம். மறுபடியும் அதே பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது பாவு. இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஒரு சொட்டு விட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கரையாமல் இருக்கணும், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் இருக்கணும் பாருங்கள். கரை இது தட்டால் இன்னும் கொஞ்சம் கெட்டி வரணும். நான் அப்புறம் காட்டுறேன். நல்லா கொதிக்குது பாவு. இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு சொட்டு விட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கரையாமல் இருக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ அப்படியே கலையாமல் நிற்கிது. இப்போ இதை நம்ம கையில் தள்ளினாலும் பாருங்கள் கிளையில இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தாலே போதும். இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே வச்சுக்கிண்டக்கூடாது. இப்போ இறக்கி மாவில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுங்க. பாருங்கள், இந்தளவு ஊற்றுது. கொஞ்சம் போல் வீட்டில் அரைச்ச ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பாவு விட்டுக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள். எல்லாமே ஊற்றிட்டா இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் விட்டுக்கிட்டேன். இது என்ன பதம்னு சொல்லுவேன் ஏமா? இதோ நான் எடுத்து காட்டுறேன் பாரு. என்ன பதம்னா, இந்த மாதிரி கலக்கிட்டு பாருங்கள், இப்படி எடுத்தா இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி ஊத்தணும், தெரியுதா? அப்படி ஊத்திட்டே இருக்கணும். பிச்சு பிச்சு இருக்கிற மாதிரி கெட்டியாவும் இல்லாம, பிச்சு பிச்சு தோசை மாவு மாதிரி குழக்குல குழன்னு ஊத்தாம இப்படி இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கேக்கு வந்து கேக்கு வைக்க வைப்போம்ல, அந்த அளவுல அதை விட கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். கேக்கை விட கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். இது வந்து இன்னும் ஊறின உடனே நம்ம அப்பதான் போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, இது இப்ப எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்? இது வந்து இன்னைக்கு வச்சிருக்கிறோம். நாளைக்கு ஒரு நாள் வச்சிருந்துட்டு நாளானிக்கு போட்டா கரெக்டா இருக்கும். ஓ, இப்ப இது நாளானிக்கு தான் எடுத்து நீ அதிரசம் போட போறியா? உடனே போடுறதுனால போடுவாங்க நிறைய பேர். உடனே செஞ்சுட்டு போடுவாங்க. அவங்க என்ன ஆப்பசோடா போட்டுக்குவாங்க. ஏன் இது வைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு? ரெண்டு நாள் வச்சிருந்தா நல்லா தான் புளிச்சு நல்லா இருக்கும். புளிப்பேரி கரெக்டா. நம்ம ஆப்பசோடா எதுவுமே போட வேண்டாம். ஓகே, இது ரொம்ப நல்லா வந்து உடனடியா வேணும்னா ஆப்பசோடா போட்டுட்டு போட்டுக்கலாம். ஆப்பசோடா போட்டு பண்ணிக்குவாங்க, அப்படியே பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஆப்பசோடா வேண்டாங்கிறவங்க. ரெண்டாவது அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சாஃப்டாக இருக்கும், இருந்தாலும் அரணுன்னு ஒரு மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும்.
பாருங்க கலக்கி வச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கட்டும், வெளியிலே தான் இருக்கணும், அதெல்லாம் பிரிச்சுக்கல வச்சா புளிக்காது. ஓகே, அப்ப அதிரசம் போடுற வரைக்கும் வெளியில தான் இருக்கும். அதிரசம் ஒரு ரெண்டு நாளைக்கு வெளியில இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் புளிச்சு அப்படியே மேலே வந்து சாம்பை கட்டும். அப்போ இருக்கணும்னா வேணா பிரிச்சுக்கல வச்சுட்டோம்னா வேணுங்கிறப்ப எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நீங்க இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் போடணும்னா கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் பிரிட்ஜுக்குள்ள மாவு வச்சிருந்துட்டு இன்னொரு நாள் போட்டுக்கலாம். மூணு நாள் நல்லா இருக்கும் வெளியில. அதுக்கு மேல இருந்தா மேல லேசா சாம்பை கட்டும். இப்போ வந்து மூணு நாளைக்கு அப்புறம் நம்ம சுட்டுட்டு எடுத்து வேணா பிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு நம்ம எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். இது ஒரு நாள் வச்சிருந்துட்டு மறுநாள் போடணும். இன்னைக்கு கலக்கி வச்சிருக்கிறேன், நாளைக்கு வச்சிருந்துட்டு நாளானைக்கு நான் போடும் பொழுது உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அதிரசம் மாவு பிணைஞ்சு வச்சு பாருங்க. இன்னைக்கோட மூணு நாள் ஆச்சு கணக்குக்கு. இன்னைக்கு தான் நான் வந்து இது செய்ய போகிறேன். பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க. நம்ம வந்து எவ்வளோ தண்ணியாக நான் பிணைஞ்சு உங்களுக்கு காட்டினேன். இப்போ பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு. இப்போ இதில் கொஞ்சம் போல் எள்ளு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கருப்பு இல்லை வெள்ளை இல்லை எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வெள்ளை எள்ளு போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் போல் நெய்யை விட்டுக்கோங்க. இதை சேர்த்து நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. நான் கலக்கி வச்ச அந்த அளவுகளில் கலக்கி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு வந்து நம்ம மறுநாளுக்கு மறுநாள் பார்க்கும் பொழுது இந்த அளவு இருக்கும். பாருங்கள் இப்படி இருந்தால் தான் நம்ம தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க நல்லாயிருக்கு. இப்போ கையில் எண்ணெய் தடவி வைக்கோங்க. கையிலே தடவி வைக்கலாம், இல்லை ஒவ்வொருத்தருக்கு தெரியலைன்னா நீங்கள் வந்து ஒரு வாழை இலையோ தட்டோ இதில் வேணாலும் இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட வச்சு தட்டிக்கலாம். நான் கையிலே தட்டிக்குவேன். உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்படி உருட்டிட்டு ஒரு அமுத்து அமுத்திருங்க. இந்த மாதிரி அமுத்துட்டு அப்படியே போடுறனாலும் போடலாம், இல்லை நடுவே குழி பறிக்கிறனாலும் பறிச்சுக்கலாம். இது மாதிரி பறித்தா சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதை போட்டுக்கலாம். எப்போவுமே நாங்களாம் வந்து ஃபஸ்ட்டு செய்யும் பொழுது சாமிக்கு, அதாவது ஸ்வீட்டு எப்போ செஞ்சாலும் தீபாவளி பலகாரம், இந்த எண்ணெய் சட்டியை சுற்றி இப்படி போட்டுருவோம் அக்னி பகவானுக்கு. இந்த மாதிரி இந்த பின்னாடி சைடு போட்டோம்னா நம்ம செய்கிறது நல்லா வரும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இதை எடுத்து எண்ணெய்க்கில் போட்டுக்கலாம். பாருங்கள் எண்ணெய்க்கில் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து லைட்டாக ஓரளவு சூடானோன்னே அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. அதிரசம் வந்து நிறைய பேர் கொஞ்சம் ஹார்டாக வருதுன்னு சொல்லுவாங்க. ஹார்டாக வர்றது என்ன காரணம்னா அதிரசம் ரொம்ப நேரம் வேகவே கூடாது. போட்டுட்டு லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. சும்மா கூட இப்படியே கூட போட்டுக்கலாம், குழி பறிக்காமல் போடுறதுனால பாருங்க இப்படி போட்டுக்கலாம். இன்னும் பிரச்சனை இல்லை, இப்பயும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஈஸியாக வருது பாருங்க. இந்த மாதிரி நம்ம அந்த மாவு கலக்கி வைக்கிறதுல தான் நம்மளுக்கு அதிரசம் வரணும். ரொம்ப வேகவே விடக்கூடாது அதிரசம். பாருங்கள் லைட்டாக கலர் வந்துட்டாலே எடுத்துடணும். ரொம்ப வெந்துச்சுன்னா அப்புறம் உள்ளே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த அளவு கலர் வந்துட்டாலே எடுத்துக்கணும். எந்த அதிரசமாக இருந்தாலும் சரி பாருங்கள் இந்த மாதிரி வந்தாலே போதும். இதில் வந்து எண்ணெய் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு அமுத்து அமுத்திக்கோங்க. எண்ணெய் வராது. உள்ளே மாவாக இருக்கணும். நம்ம எடுக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே மாவு இருக்கணும். அப்போ அந்த சூட்லேயே அது வெந்து ரெண்டு மூணு நாள் சென்று பார்த்தோம்னா நம்ம கடையில் வாங்கின மாதிரி அப்படியே நல்லா பொது பொதுன்னு கொட்டும். இப்போ இருக்கட்டும், இதே மாதிரி போட்டுக்கலாம். நான் அடுப்பை வந்து ரொம்ப குறைச்சியாக வச்சுருக்கிறேன். இப்போ சூடு ஏறினோன்னா குறைச்சிட்டேன். நல்லா இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சிருங்க. இப்போ நம்ம அதிரசம் எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. கருப்பட்டி அதிரசம் இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். செமையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இப்போ பாருங்க நீங்கள் கேட்டால் கருப்பட்டி அதிரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் அதை பார்த்துட்டு நான் எப்படி செஞ்சேனோ அதே மெத்தடில் செய்யுங்க. கண்டிப்பாக ரொம்ப நேரம் வேக விடாதீங்க அதிரசத்தை, அதுதான் ஹார்டாகும். வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எப்போ பார்த்தாலும் செஞ்சு முடிச்சுட்டு நீயே சாப்பிட்டு பார்க்குறேங்கிறேன். இன்னைக்கு நான் சாப்பிட போகிறேன். உன் பிள்ளை சாப்பிட்றா, உன் பிள்ளைக்கு போகிறேன், நீ சாப்பிட போகிறா. பாருங்கள் நானும் சாப்பிட போகிறேன்.
உளுந்த வடையே கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கு, நல்லா வட்ட வட்டமாக இருக்கு வட்டையெல்லாம். ஆனால் நீ அந்த அதிரசம் போடையில் அது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. இது வந்து இந்த கருப்பட்டி ஆக்சுவலி கரெக்டாக சொல்லணும்னா டோனட் மாதிரியே இருக்கு. இது மேலே சாக்லேட் ஊற்றி டோனட் மாதிரி சாப்பிட்லாம் போல இருக்கு. உடச்சு பார்க்கலாமா? நீனும் உடச்சு காட்டல. சூப்பரா நல்லா பாருங்க, உள்ள சாஃப்டா இருக்கு. எப்பவும் எங்க அம்மாவை தான் நான் கிண்டல் பண்ணுவேன், இட்லியை பிடிச்சி வர அமுத்து அமுத்தி கசக்கி காட்டுவேன்னு சொல்லுவேன். ஆனா நிஜமாவே நல்லா சாஃப்டா இருக்கு. இப்பதான் போட்டு எடுத்துருக்குறேன். ஆக்சுவலி வந்து வாயில போட்டுனேன், உள்ள வந்து நல்லா முழுகலா இருக்கு, உள்ள வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. இப்பதான் போட்டு எடுத்தது, அதனால இன்னும் கொஞ்ச நேரம் நாளைக்கெல்லாம் பாத்தோம்னா உடைச்சோம்னா நம்ம கடையில வாங்கினா எப்படி அப்படியே உள்ள வந்து நல்லா பொது பொது பொதுனும் அப்படியே உடக்கையில அது அப்படியே துளு துளா கொட்டும், அது மாதிரி வந்துடும். எப்பவுமே அதிரசம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் உள்ள வந்து மாவு இருக்கிற மாதிரி இருக்கும், பயப்படாதீங்க. இப்போ பாருங்க நான் உடச்சு காட்டுறேன், எங்கள் பிள்ளை உடச்சு காட்டினா இருந்தாலும் நானும் இருக்கா என் பங்குக்கு உடச்சு காட்டிடுறேன். அப்போதான் எங்கள் அம்மாவுக்கு வந்து மனசு வந்து நிம்மதியாகும். பாருங்க எவ்வளோ அருமையாக உள்ள அருதி வந்திருக்குது பாருங்க. இப்போவே இந்த மாதிரி இருக்கணும். ஒரு ரெண்டு அதிரசம் சாப்பிட்டுட்டேன், நல்லா சாஃப்டா சூப்பராகவே இருக்கு. நான் எடுக்கிறேன் பாருங்க, இங்க பாருங்க எப்படி மகிழ்ந்து வருது பாருங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. இது வந்து உங்களுக்கு இந்த அவுட்டர் பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா நல்லா முருகலாவே இருக்கு, சோ அதனால சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து உங்களுக்கு வெள்ளமா இருந்தா அந்த உள்ள நல்லா தெரியும். இது வந்து கருப்பட்டிங்கிறதுனால உள்ள எல்லாம் ஒரே கலரா இருக்கும், உங்களுக்கு தெரியல. ஆனால் நல்லா பாருங்க எப்படி நல்லா வெந்து எவ்வளோ நல்லா சாப்பிட்டா நிற்குது பாருங்க. இப்போவே அதே மாதிரி நீ போட்ட எல்லும் நல்லா டேஸ்டாக இருக்குது. இதில் நல்லாவே இருக்கு பாருங்க. பாருங்க அந்த கருப்பட்டி வாசமும் எள்ளு வாசமும் சேர்ந்து வித்தியாசமாக நல்லா இருக்கு. அந்த நீ வெள்ளம் போட்ட அதிரசம் அது ஒரு டேஸ்டாக இருந்துச்சு. இது வந்து நான் டோனட்டுன்னு சொன்ன மாதிரி அந்த சாப்பிடல, அந்த கருப்பட்டி வந்து ஒரு சாக்லேட்டு, சாக்லேட்டை சாப்பிட்டு அதுலேயே வந்து எள்ளு போட்டு சாப்பிட்ட மாதிரியே நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.